طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان عالم إن شاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ بني آدم بالحق. கண்ணியமிக்க முமினின்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஏராளமான வரலாறுகளை சொல்லி காண்பிக்கின்றார். அதிலே ஒன்று ஆதம் அலைஹி ஸலாமினுடைய ரெண்டு மக்களுடைய வரலாறு. ஒத்துல் அலைஹிம் நபாபனை ஆதம பில் ஹக், ஆதம் அலைஹி ஸலாமினுடைய ரெண்டு பேருடைய வரலாற்றை நாயகமே மக்களுக்கு சொல்லி காண்பியுங்கள் என்று அந்த வரலாறு ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறுகளில் இப்படி ஒரு வரலாறு. ஆனால் அந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது பில் ஹக் என்று சொல்கிறார். ஆதம் அலைஹி ஸலாமினுடைய ரெண்டு பேருடைய மக்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அதற்குண்டான படிப்பினைகளை கொண்டு சேர்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ஹக் என்பதற்கு படிப்பினை என்று அல்லாமா ராசி ரஹமத்துல்லா அலைஹி விளக்கம் எழுதுகிறார். உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், சம்பவங்களாக இருந்தாலும், வரலாறாக இருந்தாலும், அதிலே மனிதனுக்கு படிப்பினையும் பாடமும் இருக்கிறது என்று அந்த ஆயத்தை வைத்து பெருமக்கள் சொல்கிறார். அருமையானவர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னாலே கேரளாவிலே வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு, சாதாரணமான ஒரு அழிவு அல்ல, பேரழிவு. முண்டக்கை என்ற ஒரு ஊர், அந்த ஊரே இல்லை. நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று முதல் நாள் மாலை அறிவிப்பு செய்கிறார் இமாம். அடுத்த நாள் காலையில் அவர் இல்லை. வாழ்க்கையிலே நிறைய பாடங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த வயநாட்டினுடைய நிகழ்வு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு மனிதன் ஒரு வரலாற்றிலிருந்து பாடத்தை படிக்க வேண்டும், அவன்தான் புத்திசாலி. இதிலிருந்து நமக்கு படிப்பினைகளையும் பாடங்களையும் சொல்கிறார்கள் பெருமக்கள். முதலாவது என்னன்னு சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கையிலே நிலையில்லாமை என்பதை இதிலிருந்து உணர வேண்டும். நிலையில்லாத ஒரு உலகம் இது, நிலையில்லாத ஒரு உலகம். யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி எந்த நிலையில் அவருடைய முடிவு ஏற்படும் என்பதை பற்றி யாருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. எப்படி ஏற்படும், எங்கே ஏற்படும்? ஒரு மனிதன் மரணத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்தால் அதை விட அவனுடைய வாழ்க்கையிலே படிப்பினை தரக்கூடிய வேறு ஒரு நிகழ்வே இல்லை. அதனால இந்த நிகழ்வின் மூலமாக, வயநாட்டின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய, நமக்கு எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படிப்பினை என்று சொன்னால் நிலையாமைதான் அது அடிப்படை. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம் அருள்மறை. எல்லாம் அழிந்துவிடும், எல்லாம் அழிந்துவிடும்,
இதை கொண்டு அதை கொண்டு அவரை கொண்டு இவரை கொண்டு இது இல்லைன்னா அப்படி அது இல்லைன்னா இப்படி எல்லாம் ஒவ்வொரு காலம் ஒரு நேரம் எல்லாம் வழிந்துவிடும் நிலையான ரப்பு மாத்திரம்தான் இருப்பான் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறானே. அந்த நிலையாமையை உணர்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் நிச்சயமாக இதிலிருந்து நாம் பெற முடியும் என்று பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார். அதே போல உலகத்தில் ஒரு மனிதன் என்ன ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, இந்த உலகம் முழுக்க மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் நமக்கு அது சொல்லி காண்பிக்கிறது. நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டோம், இதை செய்து விட்டோம், அப்படி ஆகிவிட்டோம், எங்களுக்கு தெரியாது, ஒன்றுமில்லை என்று உலகம் மனிதனுடைய முழு ஆதிக்கத்தில் வந்துவிட்டதை போல மனிதன் நினைத்தாலும் கூட முழுக்க முழுக்க உலகம் என்பது மனித கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் முதன்மையான பாடமாக நமக்கு அது சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்வார். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே பேரிடர்வுகளை தவிர்க்கவே இயலாது. கொரோனா என்பதை பார்த்தோம், அதே போல வாழ்க்கையிலே சுனாமி என்பதை பார்த்தோம், பல நிலநடுக்கங்களை ஜப்பானிலே அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களை கேள்விப்படுகிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஹசிபன்னா ஸயுத்ரக்கு வயகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். ஆமன்னா என்று சொன்ன காரணத்தினால் எந்த சோதனையுமே இல்லாமல் அப்படியே உங்களை சோதனை இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்று கருதி கொண்டீர்களா என்று கேட்கிறான். இது ஒரு சோதனை உலகம், இது ஒரு சோதனை உலகம். இது இந்த நிலையை ஒரு மனிதன் எப்படி பாடம் படிக்கிறான், ஒவ்வொன்றிலிருந்து படிக்கக்கூடிய பாடங்கள் வேறு. ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் செயல்பட இயலாமல் தன்னுடைய சொந்த காரியங்களை சுய தேவைகளையும் கூட செய்ய முடியாமல் ஒருவர் படுத்திருக்கிறார் என்று சொன்னார், அவருக்கு மாத்திரம் சோதனை அல்ல, மற்றவர்களுக்கும் சோதனை. இவர் விஷயத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெறுகிறாயா, உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு உன்னுடைய பெற்றோரை அல்லது உன்னுடைய உறவினர்களை காரணமாக ஆக்கிக் கொள்கிறாயா இல்லை என்று சொன்னால் அதை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதற்கு மாற்றமான பாடங்களை, உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் வருவதற்கு இதை நீ காரணமாக ஆக்கிக் கொள்கிறாயா என்று அல்லாஹு தஆலா அதை கொண்டு சோதிக்கிறார். எனவே நிலையாமையும் உலகம் மனிதனுடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் சொல்லி காட்டக்கூடிய செய்தியோடு இந்த உலகம் சோதனை என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான அமல்கள் வல் பாகியாத்து ஸாலிஹாத்து நிலையான அமல்கள் நீடித்து இருக்கக்கூடிய நிலையான அமல்கள் தான் என்று வெற்றியை தரும். அது அந்தந்த நேரத்திற்கு தோதுவாக, கால சூழ்நிலைகளுக்கு தோதுவாக, அந்தந்த நிலைகளுக்கு தோதுவாக. சொல்லா சொன்னாங்க, மனிதனுடைய உடலில் 360 மூட்டு இருக்கிறது, முடிச்சிருக்கிறது. அது செயல்படுவதற்கு உள்ளே மச்சை தேவை. கையை மறக்கணும்னா அந்த பகுதியில ஒரு சின்ன ஒரு சதை தேவைப்படுகிறது, அதுல ஒரு மஜ்ஜை என்று சொல்கிறார்களே. இந்த மாதிரி உடலிலே 360 மஜ்ஜை இருக்கிறது, 360 இந்த மூட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மூட்டுக்கு நீங்க சதகா செய்யணும்னு சொன்னாங்க செல்லாஸ், ஒவ்வொன்றுக்கு நீங்க சதகா செய்யணும். அது எப்படி நான் செய்ய முடியும், ஒரு நாளைக்கு 360 சதகாக்கள் எப்படி செய்வது சொல்லாங்க சொன்னாங்க. அதற்குண்டான சதக்கா என்று சொன்னால் நீ துஹாவுடைய நேரத்தில் ரக்காத்து தொழுவதுன்னு சொன்னாங்க. அதற்குண்டான சதக்காவாக ஆகும் என்று சொன்னார். காலங்களை அறிந்து, நேரங்களை அறிந்து, நிலை அறிந்து செய்யப்படக்கூடிய நிலையான இந்த அமல்கள் தான் என்று வெற்றியை தர. அருமையானவர்களே, சல்லா செல்லம் சொன்னார், ஹதீஸில் இருக்கிறது, ஒரு மனிதர் கடந்து செல்கிறார், ஒரு நாய் தாகத்தினால் அப்படியே தொங்க போட்டுக் கொண்டதனுடைய தாகத்தினுடைய நிலைவாட்டை வெளிப்படுத்தி அதனுடைய தாகத்தை அது வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. இவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார். ஹதீஸில் வருகிறது, லகத் பலக ஹாதல் கல்ப் ஹாதல் கல்ப் மின் அன்நாதஸ் மிஸ்லல்லதி பலக மின்னி, எனக்கு தாகம் ஏற்பட்டால் அதனுடைய தாகத்தின் உச்ச நிலையிலே என்ன செய்வதென்று நான் இருப்பேனும் அதுபோல் அல்லவா இந்த நாய் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் செய்த வேலை தன்னை நிறைவுபடுத்திக் கொண்டு ஒரு கிணற்றுக்குள்ளே தன்னுடைய ஷூவிலே அத்தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாயிலே அதை எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்து அந்த நாய்க்கு தண்ணீரை அவற்று ஊற்றுகிறார். தண்ணீர் சல்லா சொல்ல சொன்னாங்க, ஃபஷக்கர் அல்லாஹ் லஹு ஃபஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான், அல்லாஹ் அவருக்கு சுக்குர் செய்தான்னு சொன்னான். அல்லாஹ் அவருக்கு இதன் காரணத்தினால் சோனத்தை அளித்தான் என்று ஹதீஸிலே வருகிறார். அதனாலே நிலையான இந்த அமல்கள் தான் வாழ்க்கையிலே என்றும் வெற்றியை தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை.
அருமையான பெருமக்களே, அதனாலே அந்தந்த காலகட்டத்திற்கு இதை கொண்டு நாம் படிப்பினை பெறுவதை போல அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா உயர்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவருடைய சோதனையை பார்த்து நாம் துவா சூலை கூட நான் சொன்னேன், இன்னாலில்லாஹி சொல்ல வேண்டியது என்பது யார் சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமல்ல, சிரமத்தை கேள்விப்படுபவர்களும் சொல்ல வேண்டும். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதற்குண்டான பலனாக ஒரு திக்ர் செய்த பாக்கியத்தை உங்களுக்கு தருகிறான். அதற்குண்டான பலனாக அல்லாஹு தாலா உங்களுக்கு விசேஷமான சில ரஹமத்துகளை ஏற்படுத்தி தருகிறான். உங்களுக்கு மன ஆறுதலை தருகிறான். குர்ஆன் சொல்கிறது மன ஆறுதலை தருகிறான். வெறும் புலம்பலிலே என்ன வந்து விட போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணீர் வெட்டி புலம்பி நான் என்ன செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன், இந்த புலம்பலினால் என்ன நடக்கப் போகிறது, அதை விட்டு விட்டு நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அதற்கு அடுத்து நீங்கள் சீரான வழியிலே செல்வதற்குண்டான வழியை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். குர்ஆன் சொல்கிறது அதற்கு அடுத்து சீரான வழி எது, சிறப்பான வழி எது என்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹு தாலா இந்த திக்ரை செய்த காரணத்தினால் உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று குர்ஆன் சரி சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி அவங்களுடைய நிலைகளிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய கண்ணினை விட்டு மறைந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் யாரெல்லாம் அதிலே வஃபாத்தாகி விட்டார்களோ ஷஹீதாகி விட்டார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய கருணையை வழங்கி அருள் புரிவானா. தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவரை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய உறவினர்களை எல்லாம் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுதலை தந்தருள் புரிவானாக. அவருடைய எதிர்காலத்தை அல்லாஹ் நல்லபடியாக ஆக்கி அருள் புரிவானா. இந்த நேரத்தில் நாம் அவருடைய பாடங்களில் இருந்து படிப்பினை வருவது, அவர்களுக்காக துவா செய்வது, நம்மால் முடிந்தவரை அந்த பெருமக்களுக்கு உதவி செய்வது. உதவி என்பது முஸ்லிம்களுடைய ஒரு உயர்ந்த பண்பு, சாதாரணமானது. ஒரு மனிதனுடைய சிறந்த பண்பு என்பது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிமனுடைய விசேஷ பண்பு. உலகத்திலே மிருகங்கள் கூட ஒன்று மற்றொன்றுக்கு உதவியாக இருக்கிறதை பார்க்கிறோம். மிருகங்கள் கூட அது காயப்பட்டு கிடந்தால், அது சிரமப்பட்டு கிடந்தால், அது சிரமப்பட்டு கிடந்தார், ஒரு முதலை பிடிக்கிறது ஒரு மானை. நான் ஒரு ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு இடத்துல, ஒரு முதலை ஒரு மானை பிடிக்கிறது, அந்த மானை பிடித்த உடனே வாயிலே அது கவ்விய நிலையிலே அதனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு துடிப்பை உணர்கிறது. உள்ளே ஒரு ஜீவன், உள்ளே ஒரு குட்டி, அது துடித்துக் கொண்டிருக்கிறது. அது குழந்தை பெறுவதற்கான, குட்டியை ஈனுவதற்கான காலம் என்பதை உணர்ந்து பிடித்த முதலை தன்னுடைய வாய் எடுத்துக்கொண்டது. உலகத்திலே மிருகங்கள் கூட மற்றவைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது மனிதன் அப்படிப்பட்ட உதவி கூட செய்ய இல்லவில்லை என்று சொன்னால் மிருகங்களை விட அவன் மோசமான. தேவையான காலகட்டத்திலே, தேவையான நேரத்திலே, தேவையான காரியங்களை செய்பவர்கள் மோமின்கள், சிறந்த மோமின்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. உண்மையானவர்களே, பொதுவாக நம்முடைய பண்பு ஈமானுடைய முன்னோருடைய பண்பு உதவி. இமாத்தத்துள்ளதா அணி தரீ, வழியிலே பாதையிலே கிடக்கக்கூடிய முற்களை கற்களை மனிதர்களுக்கு தீங்கடிக்கக்கூடியவர்களை ஒதுக்கி போடுவது என்பது இருக்கிறதே ஈமானின் அடையாளம் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை, இப்படிப்பட்ட ஒரு போதனையை உலகத்தில் எந்த தலைவரும் சொன்னதில்லை. நீ நடந்து செல்லக்கூடிய பாதையில் உள்ள கற்கள் முற்கள் மனிதருக்கு தீங்கிழைக்கக்கூடியவைகள் ஏதாவது கிடந்தால் அதை நீ ஒதுக்கிவை, அது உன்னுடைய ஈமானுடைய அடையாளம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். உண்மையானவர்களே, இந்த பண்பு என்பது சஹாபிகள் செய்த தியாகமும் அவர்கள் செய்த உதவியும் அல்லாஹ்வுடைய மீசானை தவிர வேறு எதை கொண்டும் அவர்கள் செய்த அந்த உதவியை இந்த உலகத்தில் நாம் மட்டிட முடியாது. சஹாபிகள் இந்த தீனுக்கும் மனித சமூகத்திற்கும் அவர்கள் செய்த உதவியை, அல்லாஹ்வுடைய நன்மையை நெருக்கக்கூடிய மீசானை தவிர வேறு எதை கொண்டு அடக்க முடியும், வேறு எதை கொண்டு அடக்க முடியும். அப்படிப்பட்ட மகத்தான உதவிகளை செய்தார், அப்படிப்பட்ட மகத்தான பேருதவிகளை செய்தார். அருமையான பெருமக்களே, இது பொதுவாக பண்பு. இன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சல்லா சில வர்றாங்க, இப்ரஹீம் இஸ்லாமை பார்த்த நேரத்தில் நான் பயந்தேன், எனக்கு உயிர் பயம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அபதா, உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது, நாய் உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது.
இன்னக லதஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ துஈனு அலா நவாயிபில் ஹக் சொன்னா. ஹதீஜா நாயகி சொல்கிறார், புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்ப ஹதீஸ், ஒரு கெடுதலுங்கிறார். நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், மற்றவருடைய பாரங்களை சுமக்கிறீர்கள், பிறருக்கு உதவியாக நீங்கள் இருக்கிறீர்கள். இக்கட்டான நிலையில் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களிலே தாங்கள் பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு குறைவும் வராது என்று சொன்னார். நாம் உதவியாளர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு உதவியாளராக மாறிவிடுவார். நாம் பிறருக்கு, நம்முடைய குடும்பத்திலும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, தேவை உள்ளவர்களுக்கும் சரி, எந்தெந்த நேரத்தில் எந்த வகையான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறதோ அதற்கேற்ப உதவியை செய்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக நமக்கு உதவியாளனாக மாறிவிடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். கண்ணிமிக்கவர்களே, இந்த உலகம் நிலைப்பதே ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதை கொண்டும் ஒத்துழைப்பை கொண்டுதான் உலகம் நிலை பெறுகிறது. உலகம் நிலை பெறுவதே, உலகம் உயர்வு பெறுவதே ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பு அனுசரிப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சமுள்ள காரியங்களிலும் நன்மையான காரியங்களிலும் ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த ஒத்துழைப்பும் உதவியும் தான் உலகம் உயர்வு பெறுவதற்கு காரணம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒத்துழைப்புங்கிறது பல வகையான ஒத்துழைப்பு இருக்குது. ஒண்ணு உதவி செய்கிறது, உதவி செய்கிறது அது ஒரு ஒத்துழைப்பு. இன்னொரு ஒத்துழைப்பு இருக்குது, உபத்திரவம் செய்யாம இருக்கிறது, உபத்திரம் செய்யாம இருக்கிறது. எல்லாம் கைகூடி வரும், இவர் போய் ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதை எப்படி கெடுக்கணுமோ, அதை எப்படி மாத்தணுமோ, ஒரு வார்த்தை தான், எல்லாம் கெட்டுப்போம். உதவி செய்வது என்பது ஒரு மேன்மை என்று சொன்னால், ஒத்துழைப்பு என்று சொன்னால், உபத்திரவம் செய்யாம இருக்கிறது அது ஒரு பெரிய ஒத்துழைப்பு. சல்லாசல ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு மரத்தடியில் தங்கியிருந்தாங்க, படுத்திருந்தார்கள். அதுல வந்த அந்த வாள் எடுத்தான், அம்மதே உங்களை காப்பாற்றுபவர் யார் என்று கேட்டான். அல்லாஹ் நாங்க, பயத்துல வாழ்க்கையில் விழுந்துருச்சு. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய கணம் சாதாரணமானது அல்லவே அது. சல்லாசல வாள் எடுத்தாங்க, உன்னை அவர் இப்ப காப்பாத்த போறாங்கன்னு கேட்டான். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் நான் உங்க கெடுதலா இருக்க மாட்டேன்னு சொன்னான். அவர் சொன்னார், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சரி உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு நான் கெடுதலாக இருக்க மாட்டேன். வரலாற்றில் வருகிறது யார் என்று செய்யதனா, திஹசூர் ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு மாறிட்டார், மாறினார் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய பகுதியில் இருந்த மக்களை எல்லாம் இப்படிப்பட்ட உயர் குணத்திற்கு சொந்தக்காரர், பண்புகளுக்கு சொந்தக்காரர் என்று சல்லாசனுடைய மகத்துவத்தையும் உயர்வையும் சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தையே ஈமானுள்ளவராக, ஈமானுடையவர்களாக மாற்றியதற்கு காரணமானது. எனவே அருமையானவர்களே, ஒத்துழைப்பு பத்ர் சஹாபாக்களை கொண்டாடுறோம், ஏன் அவர்களுக்கு உண்டான உயர்ந்த அந்த சாதாரணமானதல்ல, ஒதுங்குவதற்கான பொருத்தமான காரணங்கள் மதீனவாசிகளுக்கு இருந்தது. மதீனவாசிகள் என்ன சொன்னாங்க, அக்கா விட்டு நீங்க வந்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை பாத்துக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப அப்படி இல்லை, வெளியிலே போய் யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அவர்கள் தாங்கள் வராமல் இருப்பதற்கு, அதற்குண்டான சங்கடத்தை சொல்வதற்கு நியாயமான காரணம் இருக்கிறது. ஆனால் இக்கட்டான அந்த நிலையிலையும் கூட நியாயமான காரணங்களை சொல்லி ஒதுங்குவதற்குண்டான ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர்கள் செய்த அந்த பேருதவி இருக்கிறதே காலங்களையும் கடந்து நின்றது என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும், சக மனிதர்களிலேயும், நம்முடைய குடும்பங்களிலேயும், நாம் பழகுபவர்களிடத்திலேயும் ஒருவர் மற்றவருக்கு உதவியா இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் நிச்சயமாக வெற்றிக்குரிய மகத்தான ஒரு வாழ்க்கை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குகைவாசிகளுக்கு உதவியாக இருந்தது ஒரு நாய், அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற செய்து விட்டான். குகைவாசிகளுக்கு உதவியாக இருந்தது ஒரு நாய், அல்லாஹ் அருள்மறையில் இடம்பெற செய்து விட்டான். எனவே உதவி என்பது அது மிருகத்தையும் கூட இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே ஆக்கக்கூடிய உயர்வான தன்மை என்பதிலே எந்த விதமான சந்தேகம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம், இக்கட்டான ஒரு நிலை வரும் பொழுது நம்மால் அதிலிருந்து பாடங்களை படிப்பினைகளை பெறுவதும், அந்த மக்களுக்காக யார் நம்முடைய கண்ணை விட்டு மறைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக துவா செய்யறதற்கு அந்த துவாவுக்கு அல்லாஹ்விடத்துல விசேஷமான நல்லுதவி இருக்கு. நாலு பேருக்கு முன்னால வச்சு அவங்களுக்காக துவா செய்யறோம், வார்த்தைகளை சொல்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய நிலை வேறு.
நான் பார்க்கவில்லை, நம்மிடத்தில் சொல்லிவிட்டார்கள். ஆஜிகளுக்கு நான் சொல்வேன், யார் நம்மிடத்தில் துவாவுக்கு சொல்லி விடுகிறார்களோ உடைய பெயரை சொல்லி இந்த இடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அந்த பெயரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஞாபகத்தில் உள்ளதை முழுவதையும் குறித்து வைத்துக் கொண்டு அந்த பெயரை சொல்லி, பார்க்கல அவர் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம், பெயரை சொல்லி நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு துவா செய்தால் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான். அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை, அந்த உதவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் கொஞ்சம் நஞ்சவன். சையதுனா அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மஸ்ஜித் நபவியில் ஏத்திக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வாடிய முகத்தோடும் வேதனையோடும் முகத்தில் வேதனையோடு வந்திருக்கிறார். என்னன்னு கேட்டாங்க. அதில் சையதுனா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், கொடுப்பதா சொல்லி இருந்தேன், அவர் வந்திருக்கிறார் கொடுப்பதற்குண்டான நிலை இப்ப அந்த வசதி இல்லை, கொஞ்சம் தவணை வேண்டும், அதில் ஏதாவது ஒரு குறை வேணும்னு சொல்றாங்க. இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு அவற்றை கூட போறாங்க. ஏத்திக்காகனுடைய நிலையில இருக்கும் பொழுதுவர் இதற்காக வேண்டிய எல்லாம் பள்ளியை விட்டு வெளியிலே வந்தால் ஏத்திக்காக முறிந்து விடும், நீங்கள் ஏத்திக்காக இருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்மிக்க ஒளி நிறைந்த கபரை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். காலங்கள் கடந்து விடவில்லை, காலங்கள் கடந்து விடவில்லை, இதோ அவர்கள் சொன்ன அந்த அருள் வார்த்தை என் கண்முன்னா நிற்கிற. மன் மசா ஃபீஹா ஜத்தி அஹீஹி வ பலக ஃபீஹா லகான கைரம் மின் இஃதிகா ஃபி அஸ்ர ஸனீன். ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு தேவைக்காக கஷ்டத்தை போக்குவதற்காக செல்கிறார், அதிலே முயற்சி செய்து அவர் சித்தி பெறுகிறார் என்று சொன்னால் பத்து வருடம் இஃதிகாவில் இருந்த நன்மை அவருக்கு உண்டு சொன்னாங்க. இது நான் ஒரு நாள் கதா செய்து கொள்வேன், ஆனால் பத்து வருஷத்தினுடைய அந்த நன்மையை நான் எப்படி விட முடியும் என்று கேட்டார். பெருமையானவர்களே, அதனாலே வாழ்க்கையில் யார் இக்கட்டான நிலையில் இருக்கிறார்களோ, வயது முதிர்ந்தவர்களா அவர்களுக்கு நம்மாலான உதவி, பொருளாதாரத்தில் இக்கட்டான நிலையா அவர்களுக்கு நம்மாலான உதவி, மன வலியிலும் வேதனையிலும் பல்வேறு சோதனைகளிலும் அகப்பட்டிருக்கிறார்களா ஆறுதலை கொண்டு அவர்களுக்கு உண்டான ஒரு உதவி. நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்களால், நம்முடைய அணுகுமுறைகளால், அல்லது ஒரு வகையிலே கெடுதல் இல்லாத வகையினாலே நாம் பிறருக்கு உதவியாக ஒத்துழைப்பாக இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு மூமினுடைய சிறந்த பண்பு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த ஆறுதலை தந்தர உரிவானா, அந்த ஆறுதலை தந்தர உரிவான. செய்திகளை படிக்க நம்மளால் முடியல, உலக வேதனைகள், செய்திகளை படிப்பதற்கும் அதை தாங்குவதற்கும் நம்முடைய மனதால் இயலவில்லை. அல்லாஹுதான் அவர்களுக்கு ஆறுதலை தரவே. பெருமையானவர்களே, ஒரு பிள்ளை காப்பாற்றப்பட்டிருக்குது, சின்ன வயசு பிள்ளை, ஒன்றும் தெரியவில்லை, குடும்பமே அழிந்து போயிருக்கிறது, குடும்பம் அழிந்து போயிருக்கிறது, ஒரு பச்சை குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு 5 மாதம், தான் குழந்தை பெற்றெடுத்து 5 மாதம் உள்ள ஒரு பெண்மணி அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறார், அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறார், அது அவள் செய்யக்கூடிய உதவி. அதனாலே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட எல்லா சோதனைகளிலிருந்தும் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் புரிவானா, ஏற்பட்ட சோதனைகளுக்கு அல்லாஹ் நல்ல நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பானா, எதிர்காலத்தை அல்லாஹ் பிரகாசமாக்குவானா, யாரெல்லாம் சையதாகி விட்டார்களோ ஃபாத்தாகி விட்டார்களோ அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு அவர்கள் மீது இரக்கம் காட்டி உன்னதமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி அருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.